ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிகின்றவர். நீர் ஒருவரே கடவுள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே கொண்டாடி மகிழ நம்மிலே தடையாக இருக்கின்ற நம் பாவங்களுக்காய் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ள வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையினுடைய வலது பக்கம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களது இதயங்களிலே உமது அருளை கனிவுடனே பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையினால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் கைவினையாம் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14:1-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீ செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடம் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றிருதியை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்கள் புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயீமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 81 வசனங்கள் 5-16 முடிய. பல்லவி, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன், தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன, துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன், மெரிபாவி நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்தி நாட்டி நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நீரை வழிப்பேன்.
உன் கடவுளாகிய ஆண்டவனாகிய என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவனாகிய என் மக்களே நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். மன்னையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாழ்ச்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 12 பிரிவிலே 28 வாக்கிலிருந்து. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலரே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவரோ அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லா கோணர்ந்தோ திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லா கோணர்ந்தோ திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அருமையானவர்களே, இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கின்ற இந்த காணிக்கைகளை கனிவுடனே கண்ணோக்கியருள
உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையனவாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களது தவ முயற்சிகளினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களது ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானகதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. உம் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்னர் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி கிண்ணத்தை தன் நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பு தருகின்ற இந்த கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை நிறைவேற்றுக் கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணைவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இந்த உலகிலே முக்குகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள் உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவங்கள் யாவற்றிலும் இருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீர்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிறரோடு பரிமாறுவோம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க தன்னையே கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழி நடத்தி செல்லுவாராக. ஆமேன். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார் இனியும் தாமதமே. சுமந்து சோதிருப்போரே, நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளை பாற்றி கொடுக்கின்றார். பசியால் வாடுவோரே பரமனை தேடி தீரோ விழா தீர்த்த
கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிய அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அறிய காயங்களுள் என்னை வைத்திடும் சத்ருவிடம் நின்னே காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரதவியிடம் உம்மை வாழ்த்தவே இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளையும் விட மேலானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்களது மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இந்த திருவிருந்திலே பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடனே கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்திலே நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல, இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம் வாழ்வினிலே. நாம் இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. கொரோனா வைரஸ் தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கிய இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். ரோமே மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமீன். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் இக்கிரயங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதி
கிருபைக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.